6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் ஜே யோகராஜ். இலங்கை வாழ் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். உரிமைய வேலி திட்டத்தின் மூலம் மக்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அடுத்த மாத ஆரம்பத்தில் 2300 ஆசிரியர்கள் நியமனம். இந்த ஆண்டு இதுவரை சுமார் 10 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் 9 பேர் காயம். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் நேபாளத்துக்கு எதிரான போட்டியில் பங்களாதேஷ் அணி 31 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாத்தின் இறுதி கடமையான ஹஜ் நபி இப்ராஹிமின் குடும்பத்தின் தியாகங்களை நினைவுகூரும் வகையில் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆன்மீக மற்றும் உலக வெற்றியை அடைந்து கொள்ள மனிதன் சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் இந்த உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித ஸ்தலத்தில் கூடி சமூகத்தின் ஒருமைப்பாட்டுக்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் பெருநாள் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மனிதகுலத்தின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரே இலக்கில் ஒன்றுபடும் ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஆன்மீக விழுமியங்களின் மூலம் இலங்கை சமூகத்தை மேலும் வளம் பெறச் செய்ய ஹஜ் பெருநாள் தினத்தில் சகல பேதங்களை மறந்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் உறுதிபூண வேண்டும் என்று பிரதமர் டினேஷ் குணவர்தன தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கம் பற்றிய சிறந்த செய்தியை ஹஜ் கடமை மனித சமூகத்துக்கு உணர்த்துவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒற்றுமைக்கு முன்னுரிமை வழங்கி ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். சமூக நலனின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த தினம் கருதப்படுவதாகவும் அமைச்சரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைவனின் தூதுவர் இப்ராஹிமின் முன் மாதிரிகள் மனித குலத்தின் லட்சிய பயணத்துக்கான அடித்தளங்கள் என்று வடமேறு மாகாண ஆளுநர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இறை தூதுவர் இப்ராஹிமின் குடும்பத்தினரின் தியாகங்களின் மூலம் பல்வேறு படிப்பினைகளை மனித சமூகத்துக்கு பெற்றுக் கொள்ள முடியும். நிதானம், பொறுமை, பக்குவம் என்பனவற்றோடு முன்னோக்கிச் செல்வதன் மூலம் மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள முடியும் என்றும் வடமேறு மாகாண ஆளுநர் நசீர் அகமதின் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழும் சகல இனங்களுக்கிடையிலும் நம்பிக்கை, புரிந்துணர்வு என்பனவற்றை ஏற்படுத்துவதற்கு ஹஜ் பெருநாள் தினத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொருளாளரும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான ஐஏ கலிலூர் ரஹ்மான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். திருகோணமலையில் வசிக்கும் 24 வயதுடைய யுவதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண்ணின் இந்த விமான பயணத்துக்கு உதவிய தரகர் ஒருவரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரான பெண் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடியகழ்வு சேவை கர்மப்பிடத்துக்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததால் அவர் தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் மற்றொரு பெண்ணின் கடவுச்சீட்டில் இந்த பெண்ணின் தகவல்கள் பதிவு செய்து போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மடுத்தேவாலயத்துக்கு வருவோர் இடையூறின்றி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்தார்.
மடு மற்றும் சிவனொளி பாதமலை போன்ற புனித தலங்களுக்கான நுழைவு வீதிகள் அவற்றை வழிபடுவதற்கு வருவோருக்காக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து தண்டப்பணம் அறவிடுவது நியாயமற்றது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மடு தேவாலயத்தின் வழிபாட்டுக்காக வருவோர் கைது செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அதுகுறித்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அறிவிக்கும்படியும் ஜனாதிபதி இதன்போது அறிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மடு தேவாலயத்தை வழிபட வருவோருக்காக தேவாலய நுழைவு வீதியின் இருபுறங்களையும் தூய்மைப்படுத்தி அபிவிருத்தி பணிகளை செய்யுமாறு ராணுவத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி, அந்த பணிகளுக்காக மன்னார் மறைமாவட்ட ஆயரின் பிரதிநிதி ஒருவர், வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் போலீசாரை தொடர்பு படுத்திக் கொண்டு செயல்படுமாறும் அறிவுறுத்தினார். எதிர்வரும் நாட்களில் நடக்கவிருக்கும் மடு தேவாலயத்தின் உற்சவத்துக்கு முன்னதாக தூய்மைப்படுத்தல் பணிகளை நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மன்னாரின் அபிவிருத்தி செயல்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச அரசியல் பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட சுகாதார, கல்வி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காணப்படும் பிரச்சினைகள் இதன்போது ஜனாதிபதியிடம் நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டதோடு அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் ஜனாதிபதி அவ்வப்போதே வலியுறுத்தினார். 2025 ஆண்டளவில் நாட்டில் சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதி முன்மொழிந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல தெரிவித்தார். எவ்வாறாயினும் அடுத்த வருடம் ஏப்ரலுக்குள் ஒட்டுமொத்தமாக அந்த வரியை அமுல்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுத்திருக்க வேண்டும் என்பதால் அவ்வாறு செய்ய முடியாத சூழ்நிலையினால் கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரியை விதிக்க அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சொத்து வரி அமல்படுத்தப்பட்டால் முறைகேடாக ஈட்டப்படும் பணம் குறித்த தகவல் தெரியவரும் என பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து இலங்கை வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து 12,144 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து 3,475 பேரும், சீனாவிலிருந்து 3,095 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,872 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு இதுவரை சுமார் 10 மில்லியன் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச ஈரநில பூங்கா ஒன்றியத்தின் முதலாவது மாநாடு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆசிய நாடுகளுக்கிடையே இன்று இலங்கையில் ஆரம்பமாக உள்ளது. வாட்டர்சிச் இல் பிரதமர் டினேஷ் குணவர்தன தலைமையில் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. உலகளாவிய ரீதியில் உள்ள 15 நாடுகளில் உள்ள 70 மேற்பட்ட ஈர நில பூங்காக்களில் இருந்து 100 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்ஃபுளுவன்சா வைரஸ் தற்போது சிறுவர்களுக்கிடையே பரவி வருவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் சுவாசக் குழாயை பாதிப்பதன் காரணமாக காய்ச்சல், தொண்டைவலி, உடல்வலி, தலைவலி, இருமல், சோர்வு போன்ற அறிகுறிகள் சிறுவர்களிடையே காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறிகுறிகள் சிறுவர்கள் மத்தியில் காணப்படுமாயின் முறையான மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இன்ஃபுளுவன்சா வைரஸ் எளிதில் பரவும் திறன் கொண்டதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல், தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு அடுத்த மாத ஆரம்பத்தில் 2,300 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுசீர் பிரேம்ஜாயந்த் தெரிவித்தார். அந்த பட்டதாரிகள் அனைவரும் பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வாய்மொழி பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறை வசதி எதிர்காலத்தில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 442 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவற்றை பயனாளிகளிடம் நேற்று கையளித்தார். நாடளாவிய ரீதியில் 20 லட்சம் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் தேசிய வேலை திட்டத்துக்கு இணைவாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்துக்கு 5,000 காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன. மன்னார் நகர மண்டபர் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் விவசாயிகளுக்கான கடன் திட்டம் மற்றும் காப்புறுதிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. மன்னார் மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்றார்.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு, டெங்கு நுளம்புகள் உருவாகும் ஆபத்துடைய பகுதிகளில் விசேட பரிசோதனைகளை மேற்கொள்ள தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடப்பட்டு இந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துள்ள பகுதிகள் மீது விசேட கவனம் செலுத்தப்படும். டெங்கு நோய் பரவும் அபாயம் கொண்ட 14 வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். குறித்த துப்பாக்கிச்சூடு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரினால் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் இந்திய கடல் உதவி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்படும் மிகுந்தலை சந்தி வரையான புதிய ரயில் பாதை மற்றும் இலங்கை ரயில்வே திணைக்களத்தினால் நவீனமயப்படுத்தப்பட்ட மிகுந்தலை புகையிரத பாதை என்பன இன்று காலை திறந்து வைக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். இதற்கு மேலதிகமாக அனுராதபுரம் ரயில்வே நிலைய அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். டி20 உலகக்கண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளன. சூப்பர் 8 சுற்றுக்கு 7 அணிகள் இதுவரை தெரிவாகியுள்ளன. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா அணிகள் தெரிவாகியுள்ளன. புள்ளிகளின் அடிப்படையில் பங்களாதேஷ் அணி 8வது அணியாக தெரிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே பங்களாதேஷ் மற்றும் நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. போட்டியில் முதலில் துருப்படுத்த அடி வரும் பங்களாதேஷ் அணி 10 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 57 ஓட்டங்களை பெற்றுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இந்த வருடத்தில் 9,40,000 அதிகமான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. 43,000 அதிகமான சுற்றுலாப் பயணிகள் இந்த மாதத்தில் வருகை தந்துள்ளனர். இதேவேளை இலங்கையின் சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள் வெளிநாடுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சரி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை 78.45 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 82.62 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சரி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். காலநிலை அறிக்கை. மேல் சபர்கமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை வாழ் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். உரிமை வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு.
அடுத்த மாத ஆரம்பத்தில் 2300 ஆசிரியர்கள் நியமனம். இந்த ஆண்டு இதுவரை சுமார் 10 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 9 பேர் காயம். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் நேபாளத்துக்கு எதிரான போட்டியில் பங்களாதேஷ் அணி 31 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.